வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் வந்து ரஷ்யா வீடியோ போட்டுருக்கோம். நாம வந்து ஓஷோ மாதிரி தலைப்பு எதுவாக இருந்தாலும் சரி நான் பேச நினைச்சதை பேசிக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அது அந்த தலைப்புக்கு பொருந்துதா இல்லையா அதோட நமக்கு சம்பந்தமே கிடையாது. கடந்த வீடியோவில் ஒரு பாயிண்டை சொன்னேன், அதில் ஒரு பாயிண்ட் வந்து சிம்பிளாக ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். அதாவது ஆர் யூ ஆர் ரெபல் ஆர் ரெசிஸ்டிவ், நீங்கள் நடக்கிறத ஏற்றுக்கிறீங்களா இல்லை அதுக்கு எதிராக போராட போகிறீங்களா, அதான் பாயிண்ட். இப்போ இந்த இதெல்லாம் இருக்கும் சேயிங்ஸ், நீ எங்கே தொலைத்தாயோ அங்கேயே தேடி தேட வேண்டும். மொய்யால நான் ஒரு இடத்துல தொலைச்சேன், அதை அவனை ஆட்டிய போட்டு போயிட்டான், அதே இடத்துல தேடி என்ன புண்ணியம், அதை புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு, என்னடான்னா இப்ப என்னுடைய ஜாதகத்துல குரு உச்சம், எனக்கு வந்து தங்கத்தால் லாபம் கிடைக்கணும். போன மாதம் நினைக்கிறேன் இந்த அது என்னது கருமம் ஃபோன்பே ஃபோன்பே ஆப்பை போட்டு நம்ம தான் விஞ்ஞானியாச்சே, எல்லாம் லாஜிக்கை வச்சு ப்ளே பண்ணுறது. அது எதுவும் வேலெட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தான். சரி இந்த டீ கடை காபி கடை எல்லா கருமத்துலையும் அந்த அட்டையை வச்சுருக்கானே, ஏதோ டீ செலவுக்கு ஆகட்டும் அப்படின்னு ஒரு 500 ரூபாய் அதில் போட்டு விட்டேன். அதுவும் மொய்யால ஒன்று செலவு பண்ணலாம், அவ்வளோதான். இல்லை நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும். சரி என்னடா இது கருமம், நம்ம தான் சித்தம் போக்கு சிவம் போக்கு இல்லையா, டீ செலவுக்கு 500 ரூபாயா அப்படின்னு ஒரு ஃபீலிங். உடனே வந்து அந்த கோல்டை வித்துட்டேன், வித்ததில் நஷ்டம். இப்படியும் நடக்கும், அதாவது நீங்கள் ஒரு களத்தில் பெருவெற்றி பெறப்போகிறீர்கள் அப்படின்னா அதில் வந்து தோல்வி கிடைக்கும். இப்போ கலைஞர் நாடகம் போட்டு சினிமாவுக்கு திரைக்கதை எழுதி சூப்பர் ஸ்டார் ஆகி கலைஞரின் பராசக்தி அப்படின்லாம் போஸ்டர் வரணும் எதிர்காலத்தில். ஆனால் அவருடைய இளமை காலத்தை பார்த்தீங்கன்னா வந்து என்னடான்னா நாடகம் போடுவார், லாஸ்டில் வந்து இந்த லைட்டிங்கு இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு செட்டில் பண்ணணும்ல, அமௌண்ட் இல்லை, கூட நின்ன பையன் ஒருத்தனையும் காணும். கலைஞர் வந்து நேராக வீட்டுக்கு போய் பாட்டி தான் அம்மாவது, ஏதோ கம்மலோ கடுக்கணும் ஆட்டையை போட்டு வந்து அதை செட்டில் பண்ணுறாரு. அப்படியும் நடக்கும். அமிதாப் பச்சன் அவர் வந்து ரேடியோவில் நாடகம் போடுறதுக்கு போகிறார், உன் குரல் வந்து ரேடியோவுக்கு ஒத்து வராது நீ ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் இப்போ தெலுங்கில் வந்து பரச்சோரி கோபாலகிருஷ்ணா அப்படின்னு ஒரு ரைட்டர், அவர் வந்து எங்கேயோ யூனிவர்சிட்டியில் வைஸ் பிரின்சிபல், என்ன கருவமோ. அந்த ஆளுக்கு பிரபல டைரக்டர் இந்த வசந்த மாளிகை எல்லாம் பண்ணார் பாருங்க, கே எஸ் பிரகாஷ்ராவ் அவரோட பையன் ராகவேந்திரராவ் பெரிய மசாலா டைரக்டர், அவரே உங்கள் லாங்குவேஜ் சினிமாவுக்கு உதவாது அப்படின்னு. இப்படியும் நடக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு தடவை தான் நடக்கும், மறுபடியும் மறுபடியும் நடக்காது. நாய் நம்மளை தேடி தேடி வருதுன்னு வைங்க, ஒரு தடவை அடித்தா மறுபடியும் வரும், ஒரு தடவை அடித்தா மறுபடியும் வரும், சமாடி கொடுத்தா அந்த பக்கமே வராது. அந்த மாதிரி தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அதாவது எல்லாரும் இந்த கிரகங்க இது ராசி இதை வச்சு தான் அசஸ் பண்ணுறான், ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அனுபவம் என்பது ரொம்ப முக்கியம். இவை ஒரு வீடு, ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க, வாஸ்து 100க்கு 100 நல்லா இருக்கு, ஆனாலும் போனதும் கெட்டதும் நடக்குது. அப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும். ஏன்னா இவங்க ஏற்கனவே கூடியிருந்தாங்க பாருங்க,
அந்த வாசு தான் வந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு வேலை செய்யும். சரி கெட்டது நடக்குது அப்படி அசால்ட்டா இருந்திரப்படாது. ஏதாவது எரிஞ்சி போச்சு பத்திகிச்சு புகை வந்துருச்சு சீடை சீடை உடனே வந்து அது வாசுல என்ன பிரச்சனைன்னு பார்த்துடணும். அசஸ்மெண்ட் இதெல்லாமே அசஸ்மெண்ட் அசம்ஷன் கஸ் பண்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பொதுவாக ஜோதிடர்கள் ஜாதகர்கள் எல்லாரும் பண்ற தப்பு என்னடான்னா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு வந்து ஜோதிட ரீதியா ஒரு காரணத்தை தேடுறது முடியாது. ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் அடுத்து தொடர் கொலை பண்ண போறவனுக்கு பேதி மருந்து கொடுத்து அனுப்பிடுவார் பாருங்க. அந்த மாதிரி தான் அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட். அதாவது கார்ட்ஸ் வரிசையாக அடுக்கி வச்சிருக்கு. நீங்க ஒரு காடை தட்டுற வரைக்கும் தான் கிரகம். ஒரு காடை தட்டி ஆச்சுன்னா கடைசி காடு வரை விழுந்துடும். அதான் அங்க பாயிண்ட். அதான் வந்து நான் ஜங்ஷன் பாயிண்ட்னு சொல்றது. உதாரணத்துக்கு கலைஞரே எடுத்துக்குவோமே. இப்போ கலைஞர் இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வராங்க தூது அனுப்புறாங்க உனக்கு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் என்ன 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு கலைஞர் வந்து அதெல்லாம் முடியாதுங்கிறார். அது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இப்போ வாத்தியார் வந்து மந்திரி பதவி கேட்குறாரு. அந்த காலத்தில் வந்து மந்திரிகள்லாம் சினிமாவில் நடிக்கிற சம்பிரதாயம் வரல. அதையும் எங்கள் தலைவர் உடைச்சார் என்டிஆர். அது வேற கதை. பட் காலம் காலங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. கலைஞர் வந்து கொஞ்சம் ஜெர்க்கானார். என்னடா இதையும் மந்திரி போய் அதுவும் வாத்தியார் வந்து பாட்டெல்லாம் செமையாக இருக்கும். பேத்தி வயசில் ஒரு குட்டியை பிடிச்சிக்கிட்டு அவளுக்கு பெல்ட் அவுத்து விடுறது தண்ணி தொட்டியில் அமுக்கிறது இதெல்லாம் இந்த கருமம்லாம் வரும். என்னடா கருமம் இது. சரி ராமச்சந்திரா நீ வந்து சினிமாவுக்கு முழுக்க போடுற அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துரு உடனே உனக்கு ஒரு போஸ்டர் போட்டு விட்டுறேன் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் ஒய்யால இவன் ரொம்ப ஓவராக போகிறான் இவன் ஜனங்கக்கிட்ட செருப்படி வாங்கணும் அப்படின்னு ஒரு மந்திரி பதவியை கொடுத்து தொலைச்சிருந்தா எவ்வளோ சொதப்பணுமோ அந்த அளவுக்கு சொதப்பி வாத்தியாரே வந்து அன்பாப்புலர் ஆகி பொழப்பு நாரி போயிருக்கும். இதுதான் ஜங்ஷன் பாயிண்ட். இப்போ டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட் லைஃப்பில் டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட். இந்த தனித்த குரு அந்தணன் தனித்து நின்றால் குரு தனிய நின்னா இதெல்லாம் நிறைய சொல்லுவான். அதுக்கு பேஸ் என்னடான்னா டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட். நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கப்படாது. ரொம்ப நல்லவனாக இருந்தோம்னா புத புணர்ச்சியிலேயே கர்ப்பம் பண்ணி ரெட்டை குழந்தை பிறக்க வச்சிருவானுங்க. அது மாதிரி எதுவுமே முன்னெச்சரிக்கை அதுவும் வந்து டூ மச்சாக இருக்கப்படாது. ஒரு ஜோக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. டவுன் பஸ்ஸில் ஒருத்தர் வந்து 2 டிக்கெட் கேட்பார். கண்டக்டர் ஏயா நீ ஒருத்தன் தானே இருக்கு ஏயா 2 டிக்கெட்டுமா. அதுக்கு அவன் இல்லைங்க 1 டிக்கெட் காணாமல் போனாலும் இன்னொரு டிக்கெட் இருக்கும்ல அப்படின்னு. கண்டக்டர் கொஞ்சம் நம்ப டைப்பு. ஏயா 2 டிக்கெட்டை காணாமல் போயிட்டா என்ன பண்ணுவேன் அதான் சீசன் டிக்கெட் வச்சுருக்கேன்லன்றான். அதெல்லாம் ஓவர் என்ன ஓவர் 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 எதுவுமே என்ன தானம் தர்மம் காதல் காமம் ஜோசியம் வாஸ்து எல்லாமே வந்து என்னடான்னா அது அதுக்கு ஒரு ஜூரிசிக்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நிற்கணும் சற்றே அடங்கி இருக்கும் பிள்ளாய் அப்படி. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் 1987 நினைக்கிறேன். அப்போ சிம்மராசிக்கு 5 லட்சம் வந்தது. அன்னைக்கு நார்ன பொழப்பு தான் அன்னைக்கு நார்ன பொழப்பு தான். அதுக்கப்புறம் கொய்யால 92 92 கல்யாணம் 91 கல்யாணம் ஆகுது. 93 பிச்சை எடுக்கிறோம். 94 அப்பா அவன் டிக்கெட் போட்டுடுறாரு. 97 வரைக்கும் பிச்சை எடுக்கிறோம். 97 1,02,000 வருது. அது அடுத்த வருஷம் பிப்ரவரி 23 காணும்
அதுக்கப்புறம் 2007 தினத்தந்தியில் சேர்றோம். இப்போ பார்த்தீங்களா, அதாவது வந்து சீட்டு வரிசையாக நிற்க வச்சுருக்கோம். ஒரு சீட்டை தட்டி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் கிரகம் ஜாதகம் வெங்காயம் எதுவுமே வேலை செய்யாது, வரிசையாக விழுந்துடும் கடைசி சீட்டு வரைக்கும். அதான் பாயிண்ட்டு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ ராமசாமி இந்த அது என்ன படம் பாஷாவில் வரும் அந்த கேரக்டர், இப்போ 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 வருமா, அந்த மாதிரி தான் இருந்தேன். அதே போல் இந்த தன்மான உணர்ச்சி உடனுக்குடனே வந்து கவுண்டர் கொடுத்துருது. இது நிறைய பிரச்சனைகள் இருந்தது நம்ம ஆட்டிடியூடில். இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒரு வீடியோ கூட போட்டதான் ஞாபகம், அதாவது விழுந்து எழுந்த பிறகு தொகுத்தது. விழுந்துக்கிட்டு இருக்கும்போது நான் எங்கே பதிவு பண்ணுறது, அதனால் விழுந்து கொஞ்சம் எழுந்த பிறகு ஒரு பட்டியல், நான் ஏன் எக்கனாமிக்கலாக வித்ஸ்டாண்ட் ஆக முடியல அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்கள், அந்த காரணங்களை எல்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன், கிடைச்சா பாருங்க. அதாவது விழுந்தவன் எழுந்து கொள்ள வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் பிடிக்கேன், இல்லை 20 வருஷம் பிடிக்கேன். அதான் பாயிண்ட் அங்கே. இதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒன்று. நான் என்ன சொல்கிறேன், தெலுங்கில் தான் சொல்லுவான், அடுசு தொக்க நேல காலு கடக நேல. தெருவில் ஏதோ ஒரு கலீஜிக்கு இருக்குது, அது ஏன் மெதிப்பானே, அப்புறம் தண்ணியை தேடி அலைவானே, அந்த மாதிரி தான் எல்லாமே. இடையில் வந்து ஒரு காலகட்டத்தில் நான் நரசிம்மராவ் ரேஞ்சுக்கு வந்துட்டேன், என்ன நரசிம்மராவ் ரேஞ்சுக்கு வந்துட்டேன். ஒய்யால பிரச்சனை பிரச்சனையை பார்த்துக்கிது விடு. ஏண்டானா, இப்போ அன்னைக்கு இருந்த பொசிஷனுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கலான்னு போனால் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது, இன்னும் 108 பிரச்சனை வருது. நான் சொல்கிறது சொந்த பிரச்சனை, ஊர் பிரச்சனையெல்லாம் வந்து ஜோஜூபி என்ன ஜோஜூபி உக்காந்த இடத்துல அடிச்சு தள்ளிடுறது. அதெல்லாம் பெரிய சாதனைகள், பெரிய தொடரே எழுதலாம் அதை வச்சு. அது ஒரு பக்கம். இப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு ரொம்ப சிம்பிள், நடக்குதா ஏற்றுக்க, அடுத்தது என்ன அதை பாரு, அதை பாரு, அதை விட்டு போட்டு அதை போய் நோண்டாரு, அதை போய் நோண்டாரு. இப்போ ஒரு பழமொழி உண்டு, பட்ட காலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்பா. என்னடா மேட்ருன்னா, இப்போ அடிபட்டுருச்சு ஒரு இடத்துல, நம்ம மைண்டெல்லாம் அங்கேயே இருக்கும், மொய்யால் எவனோ மெதிச்சிட போகிறான், மறுபடியும் அடிபட போகுது, எவனோ மெதிச்சிட போகிறான் அடிபட போகுது, அது நிஜமாகவே நடக்கும், என்ன நிஜமாகவே நடக்கும். அதே போல் கெட்ட குடியே கெடும், குடி என்றால் குடும்பம், அந்த குடும்பம் உருப்படுற குடும்பமாக இருந்தால் அது ஏன் கெட்டு போட போகுது, யோசிச்சு பாருங்கள். அது கெட்டு போகுதுன்னா அந்த குடும்பத்தோட ஆட்டிடியூடு சரியில்லைன்னு அர்த்தம், என்ன ஆட்டிடியூடு சரியில்லைன்னு அர்த்தம். அது கெட்டு கெட்டு கீரவையாக தான் போகும். இங்கே கிரகம் ஜாதகம் இதை தான் வந்து மாரடிக்கிறானுங்க. எல்லாம் ஓகே, கிரகம் வேலை செய்யுது, ஜாதகம் வேலை செய்யுது, தசாபக்தி மாறுது, எல்லாம் சரி. உருப்படுறவன் தான் உருப்படுறான், நாசமுத்து போனவன் நாசமாகவே போயிட்டுருக்கான். ஒய் அதை யோசிக்கணும். தசாபக்தி மாறுறது, கோச்சாரத்தில் குரு வர்றது, ராகுகேது வர்றது, இதெல்லாம் வந்து என்னடானா முனிசிபாலிட்டியில் தண்ணி விடுற டைம், அவ்வளோதான் என்ன தண்ணி விடுற டைம். உங்கள் வீட்டில் பைப் லைனில் பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க, அந்த தண்ணி வந்து சேருமோ, சேராது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பைப் லைனை நாம் ரெடி பண்ணணும், அதான் முக்கியம். நீங்கள் கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கணும்னா என் கையை இப்படி காட்டணும், நான் இப்படி காட்டினா என்னாக,
எல்லாம் வாங்கி தான் போகும். அது முக்கியமான பாயிண்ட். யூ ஷுட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். நான் சொல்றது ஆட்டிடியூட மாத்திக்கிறதுன்னா அஞ்சு வட்டி வாங்கி பத்து வட்டி வாங்கி ஊர் அம்மஞ்சாதிகள்லாம் லைனை விட்டு ஊர் சொத்த அடிச்சு வலையில போட்டு அப்படி இல்லை. நான் சொல்றது மினிமம் கேரண்டி. என்ன மினிமம் கேரண்டி? ஒரு மனிதன் அவன் வந்து கல்யாணம் கட்டிக்கலன்னு வைங்க, பிரச்சனையே கிடையாது. எங்க ஒய்யால என்ன பிரச்சனையே கிடையாது, வாய்ந்து முடிச்சிடலாம். அவன் கல்யாணம் கட்டியாச்சுன்னா பொஞ்சாதியை பார்க்கணும். பொஞ்சாதி இருந்தால் புள்ளக்குட்டி வந்துடும். புள்ளக்குட்டி வந்தால் பிளாட் பார்த்தில் இருக்க முடியாது. ஒரு வீடு வேணும், ஆக்கணும், திங்கணும், தூங்கணும், எத்தனை இருக்கு. அந்த ஒரு மினிமல் லைஃப், அந்த பட்ஜெட்டுக்குள்ள நீ மானம் ஈனம் சூடு சொர்ண இதெல்லாம் பார்த்தேன்னு வை. மொக்க என்ன மொக்க? இங்கே ஒரு பாயிண்ட்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மக்கள், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் அடிமை நாயிங்க. இது நான் லாஜிக்கலாகவே சொல்கிறேன் பாருங்க, அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சொல்கிறேன். அதாவது என்னடா, இப்போ ஒரு சனி ஒரு ராசியில் இருக்கார், மூணு ஆறு பத்து பதினொன்று நாலு ராசிக்கு தான் அனுகூலம், எட்டு ராசிக்கு பிரதிகூலம். அவன் அடிமையாக தான் இருப்பான். அவன் தலையை தூக்கணும்னா சனி தலைமையிலேயே அடிப்பார். அப்போ சனி அனுகூலமாக இருக்கிறவன் எத்தனை பேர்? நாலு ராசி, நாலு ராசி தான். இந்த நாலு ராசி காரணம் நான் சுதந்திரன் விடுதலை பெற்று விட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருவானா? இல்லை. ஏற்கனவே வாங்கின செருப்படி முரத்தடி எல்லாம் அப்படியே இருக்கும் ஞாபகத்தில், பதிவுகள். அவன் அந்த நினைவில் இருந்து மீள மாட்டான். அவனோ அடிமையாகத்தான் இருப்பான். இந்த மாதிரி அடிமைகள் சூழ் உலகத்தில் நீங்கள் வந்து தன்மானம் சுயமரியாதை அப்படின்னு பொங்கினீங்கன்னா பொங்கல் வச்சிருவானுங்க. என்ன பொங்கல் வச்சிருவானுங்க? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பொழப்பு அப்படின்பா. என்ன பொழப்பு? பொழப்பை பார்க்கணும்பா. என்ன பொழப்பை பார்க்கணும்பா? அது ரொம்ப கேவலமாக இருக்கும் எனக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம்தான் வந்து என்னை நான் அவமானப்படுத்தி கொள்ள, என்னை நான் கேவலப்படுத்திக்கிறதுக்கு நான் பொழப்பு அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா பொழப்பு ஒய்யால, நீ ஆயிரம் வருஷம் வாழ போகிறேன்னு வச்சுக்க, ஆயிரம் வருஷம் வாழ்ந்து என்னத்தை கழட்ட போகிறேன்? ஒரு வெங்காயமும் கிடையாது. ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா புரிஞ்சிக்கிங்க. நீங்கள் எதை செய்தாலும் எதை தவிர்த்தாலும் எல்லாமே நீங்கள் உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான். அது கூட உங்கள் கை கால்கள் உங்கள் மூளை வேலை செய்கிற வரைக்கும் தான், கையில் மாவு இருக்கிற வரைக்கும் தான். பைசா பைசா ஆள் போயிட்டான், இல்லை கை கால் வேலை செய்யலை, மூளை வேலை செய்யலை, என்னாகும்? நீங்கள் எதையெல்லாம் தவிர்க்க நினைத்தீர்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் ஆளுங்க எதையெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அந்த கருமத்தை எல்லாம் அதுங்க செய்யும். புரியுதோ? இப்போ விஜயகாந்த் கதையை பாருங்க, பார்த்தீங்களோ? அவ்வளோதான். வாத்தியார் கதையை பாருங்க. வாத்தியார் என்னது கத்திப்பாராவில் நேரு சிலையை திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஜெயலலிதா மேடை ஏறி பேசுவதாக டில்லியிலேருந்து இன்விடேஷன் கார்டு வருது பிரிண்ட் ஆகி. வாத்தியார் புலி வேஷம் போடுறாரு, கொய்யாலையா ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் மேடையேறக்கூடாது அப்படின்னு. கடைசியில் என்னாச்சு? ஆயாதான் மேடை ஏறிச்சு. நான் சொல்கிறது அந்த ஃபங்க்ஷனில் இல்லை, ஆட்சி மேடை ஏறிச்சு, ஆயாதான் எல்லாத்தையும் பண்ணிச்சு. புரியுதோ? அதனால் டேக் இட் ஈஸி. என்ன டேக் இட் ஈஸி? சும்மா காம்ப்ளிகேட் பண்ணிக்கப்படாது, காம்ப்ளிகேட் பண்ணிக்கப்படாது. நடக்கிறத ஏற்றுக்கணும்,
அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அதை பார்க்கணும். இப்போ அது என்ன, அது இந்த கம்ப்யூட்டரில் வந்து சிபி வைக்கிறது பாருங்க, அது உழுந்து உடஞ்சி போச்சு, என்ன பார்க்கணும் ஆமா, போர்டாவது நல்லா இருக்கா பாருப்பா, ஹார்ட் டிஸ்க் எதனா தேருமா, முடிஞ்சு போச்சு கதை, அதை விட்டு போட்டு யார் தள்ளினது, யார் அங்கே என்ன ஊற்றுனது, ஏன் கை உதறிடுச்சு, இதெல்லாம் தேவையா? இப்போ ஒரு நல்ல மேட்டர் நடந்துருச்சுன்னு வைங்க, உதாரணத்துக்கு பீகார் தேர்தல்கள், பீகார் தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் சிஎம் ஆயிட்டாருன்னு வைங்க, அதை பற்றி ஒரு 15 நாள் வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். பூச்சி பூச்சி புட்டுக்குச்சி என்ன இழவு செய்தியை எவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணுறது, இதுதான் சூட்சமம், பார்த்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.